இங்க பாருங்க, கோவை மாவட்டம் செட்டிபாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட ஓராட்டு குப்பை என்கிற பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கின்ற அளவில் ஒரு 20-30 அடி ஆழ குழி வெட்டி அதிலே தேங்காய் தொட்டிகளை நிரப்பி அதில் புகை எழுப்பி கரும்புகையோடு கருப்பு பவுடர் நிறையாக சேமித்து அது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக செய்திகள் வருகின்றன. அருகாமையில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கிறது, குடிநீர் ஆதாரங்கள் பாதிக்கிறது, கோழிப்பிள்ளை அதேபோல் கால்நடை முற்றும் அழிவை நோக்கி போகிறது. அந்த கரும்புகையால் சுவாசிக்குமேயானால் இறுதி நோய்கள் உட்பட கண்ணெரிச்சல் உட்பட தொற்று நோய்களும் உற்பத்தியாகிறது. இது நீண்ட காலமாக அந்த பகுதி விவசாயிகள் குரல் கொடுத்தும் அது செவிசாய்க்கவில்லை. இந்த முறையாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு சென்று தமிழக அரசு எந்த விதமான விதிமுறைக்கு உட்பட்டு செய்யாமல் யாருடைய அனுமதியும் பெறாமல் இத்தகைய தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்வதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் இந்த கறி தொட்டிகளோடு கரும்புகையோடு இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். இதை பெற்றுக்கொண்டு உடனடியாக தடை செய்ய வேண்டுமென விவசாயிகள் பொதுமக்கள் விரும்புகிறோம். அந்த விருப்பத்தை மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டுமென பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தனியார் நிறுவனங்கள் 6 நிறுவனங்கள் முழுமையாக மாசுபடுகிறது. அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கிறது. எந்த சுகாதாரமற்ற முறையில் அந்த தொழிலாளிகளும் ஈடுபடுத்தப்படுகிறார்கள், அவர்களும் விரைவில் மரணத்தை தழுவதற்கு ஒரு வழியில்லை என்பது நேரில் பார்த்தபோது எங்களுக்கு தெரிகிறது.